அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன ஃபீச்சர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா கார்லேயுமே இன்பில்ட்டாக வரக்கூடிய சைல்டு சேஃப்டி டோர் லாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபீச்சர் வந்து எல்லா கார் மாடல்கள்லேயுமே பேசிக் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் கம்பல்சரியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லா கார்கள்லையுமே பேக் சைட் டோர் திறந்த உடனே இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து சைல்டு சேஃப்டி லாக்குரிய சிம்பிள். இந்த இடத்துல நல்லா பார்த்தோம்னா தெரியும், சைல்டு சிம்பிள் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து லாக் பண்ணுறது எப்படிங்கிற சிம்பிள் வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ இதை எப்படி லாக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னோடய காருக்குரிய கீ வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் கீ தான் வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சாவியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி சாவி வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி தான் வந்து சைல்டு சேஃப்டி லாக்கை வந்து லாக் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இந்த சாவி போடுற மாதிரி வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை லைட்டாக இது பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு லைட்டாக திருவினாலே போதும், அது லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், திரும்ப அன்லாக்குக்கு வந்து இந்த மாதிரி திருவணும். இது வந்து லாக்கு, இந்த பக்கம் திருவினோம்னா அன்லாக்கு. அந்த சைல்டு போட்டோவுக்கு நேராக இது பண்ணோம்னா லாக்கு, இந்த சைடு இது பண்ணோம்னா வந்து அன்லாக்கு. இப்போ இந்த சைல்டு லாக் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து லாக் பண்ண உடனே பார்த்தோம்னா இந்த உள்ளேருந்து ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த இது ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம என்ன தான் இது பண்ணாலும் அது வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகாது. இதுதான் வந்து சைல்டு சேஃப்டி லாக்கோடைய ஃபீச்சரு. இப்போ நம்ம இதை அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இதை அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இது நம்ம சைல்டு லாக் வந்து ஆன் பண்ணிட்டோம்னாலே இந்த இது வந்து ரொம்ப லூஸ் ஆகிக்கும், சுத்தமாக வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. இதுதான் வந்து சைல்டு சேஃப்டி லாக்கோடைய ஃபீச்சர்ஸு. தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹோண்டா நியாஸில் பார்த்தோம்னா இந்த மாதிரி கீ சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. சில கார்களில் வந்து பட்டன் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்கும் வந்து செக் பண்ணி பாருங்கள், சம்டைம்ஸ் வந்து யூஸ் ஆகும். இப்போ சைல்டு லாக் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து எப்படி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ஏன் ஃபேமிலியோடு போகும்போது பேக் சைடு வந்து சில்ட்ரன்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஏன் நம்ம டவுன் சைடு நிறுத்திட்டு நம்ம ஏதாச்சும் வேலையாக வந்து இறங்கி போயிருப்போம். ஸோ டோர் வந்து லாக் இல்லாமல் இருக்கும்போது அவங்க வந்து ஈஸியாக வந்து நமக்கு தெரியாமல் இறங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சைல்டு லாக் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் வந்து அவங்க இறங்கி போக முடியாது. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு ஒரு ஃபீச்சரோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.